ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நம்பர் 7 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 7 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 1 to 6 வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். குட்டி பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க நம்பர்ஸ் ஈஸியாக கற்றுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாட் போட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செயின் 20 போட்டுக்கோங்க, 20 செயின் போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and 20. ஸோ நம்ம வந்து 20 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த செகண்ட் செயினில் யார்ன் ஓவர் பண்ணி ஒரு டபுள் குரூஷே பண்ணுங்கள். சரியா, செகண்ட் செயினில் 1 double crochet. இப்போ 2 chainsலேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 chains. இனி ரிமைனிங் 11 chainsல் 1 double crochet. ஒரு தடவை 11 chainsல் 11 chainல் டபுள் குரோஷே போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10 and 11. ஸோ நம்ம 11 times டபுள் குரூஷேஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்ஸ்ட் செயினில் 4 தடவை டபுள் குரூஷே. நெக்ஸ்ட் செயினில் 4 times, ஒரே செயினில் 4 times டபுள் குரூஷே போடுங்க. 1, 2, 3 and 4. ஸோ 4 times நம்ம டபுள் குரோஷே போட்டிருக்கோம். ரிமைனிங் இருக்க செயின்ஸில் ஒரு தடவை டபுள் குரோஷே போடுங்க. ஸோ ரிமைனிங் இருக்க செயின்ஸில் நம்ம ஒரு தடவை டபுள் குரோஷே பண்ணலாம். யானை ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் த்ரெட்டை இந்த பக்கமாக புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 2 loopsலேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 loops. ஸோ உங்களுக்கு டபுள் குரோஷேயில் டவுட் இருந்துச்சுன்னா என்னோட டியூட்டோரியல் வீடியோஸ் போய் பாருங்கள். 2, 3, 4, 5, 6. ஸோ 6 chainsல் நம்ம வந்து டபுள் குரோஷேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸோ 7 நம்ம செஞ்சிட்டோம். இப்போது செயின் ஒன் போட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புல் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ பின்னாடி இருக்க செயின்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணி நாட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு செயினுக்குள்ளாடி போய்
ஸோ இன்னொரு டெய்ல் எண்ட் இருக்குது, அதை வந்து இன்னொரு வேறு ஒரு செயினில் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டே நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு 7 அழகாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் உங்களை 8th வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நம்பர் 8 வந்து செய்யலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.